நண்பர்களே, இது ஆட்ஸ் ஆஃபின் புதினம். நீங்கள் கேட்கவிருப்பது சுஜாதா எழுதிய ஆ த்ரில்லர் நாவலின் 9வது பகுதியை. நீங்கள் இதுவரை கேட்டது என்னென்னா, தினேஷ்க்கு இப்போது குரல் மட்டும் இல்லை, பல பெயர்களும் அதை சார்ந்த எண்ணங்களும் தோண ஆரம்பிச்சிருக்கு. இப்போது தினேஷோட அம்மாவும் மனைவியும் பகவதி அம்மன் கோயிலுக்கு போனால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அவங்களோட வற்புறுத்தலால் அவன் கேரளாவுக்கு போக போகிறான். அங்கே அவனோட பிரச்சனைகளுக்கு விடை இருக்குமா? தொடர்ந்து கேளுங்க. நான் அவசர அவசரமாக மாத்திரைகளை பெப்பர்மென்ட் போல வாயில் போட்டு தண்ணீரை வைத்து எனக்குள் துரத்தினேன். என் நெற்றி எங்கும் வியத்திருப்பதை தேவகி துடைத்துவிட்டு, என்ன ஆச்சோ பெருமாளே, ஆண்டவனே, ஏன் இப்படி பாடா படுத்துற என்றாள். என் மண்டை குரல்களை என்னால் இப்போது பிரித்து பார்க்க இயலவில்லை. ஒரு கணம் ஒரு குரல் கோபாலா கோபாலா என்று கேட்க, மற்றொரு தளத்தில் நான் படித்த ஆங்கில கவிதை என்னுடன் என் குரல் அல்லாமல் வேறு குரலில் யாரோ ஒருவன் படித்து கொண்டிருந்தான். அதனிடையே சிலுமிஷங்கள், சில்வண்டுகள் சப்தம், அடிடா செருப்பால எடு செருப்ப போன்ற அதட்டல்கள். என்ன செய்வேன்? என் மனசுக்குள் அடித்த புயலை சமாளிக்க இயலாமல் வெளியே வாய் வார்த்தையாக ஏதும் சொல்ல முடியாதபடி, இதை எப்படி நிவர்த்தி பண்ணி கொள்வது என்று மலைப்பு ஏற்பட்டு, ஒரு சமயம் எல்லாவற்றையும் உதறிவிட்டு கடற்கரை நோக்கி ஓடிவிடலாமா என்று தோன்றியது. அதே சமயம் இந்த சமாச்சாரம் என் மூளை என்னும் கம்ப்யூட்டருக்குள் ஒரு பிழை போல, பக் போல அதை நீக்க வேண்டும். நீக்குவது எப்படி என்று தெரியாவிட்டால் மேலும் விற்பனர்களை கலந்தாலோசித்து விடை கண்டுபிடி. அதுவரைக்கும் நீ மனோநிலையை ஸ்திரீப்படுத்தி வைத்து கொண்டிருக்க வேண்டியது மகா முக்கியம். ஸ்டடி ஸ்டடி என்று நானே மனக்குதிரையை அடக்கி அதன் மேல் சவாரி செய்ய முயன்று கொண்டிருந்தேன். அது நாலா பக்கமும் உதைத்து கொண்டிருக்க தேவகி என்னை கண்கொட்டாமல் கவலை வடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன பண்ணுறது உங்களுக்கு சொல்ல தெரியலையே. கிருஷ்ணன் மாமா எல்லா ஏற்பாடும் செய்துட்டார். எர்ணகுளத்தில் சோட்டானிக்கரை பகவதி கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு ஒரு தடவை அங்க பிரதட்சணம் செஞ்சிட்டா எல்லாம் சரியாக போயிடுமா. பீட்டர்சன் டெல்லியில் சாமியாரை போய் பாருங்கிறான். டாக்டர் தாமோதர் என்னை சிடி ஸ்கேன் எடு, என்எம்ஆர் எடுங்கிறார். சுதர்சன் சைக்காட்ரிஸ்ட் மேகநாத்தை பாருங்கிறான். அவர் புஸ்தகம் கடிகாரம் எல்லாம் சொல்ல வச்சுட்டு தோராசின் சாப்பிடுங்கிறார். இதில் எதை எடுத்துப்பேன் தேவகி? எல்லாத்தையும் பார்த்துடலாமே, இதில் குணமாறதோ அதை வச்சுக்கலாம். எனக்கு மாத்திரை போட்டால் தான் குணம் இருக்குது. என்ன குணம்? போட்டதும் பூனைக்குட்டி மாதிரி தூங்கிடுறீங்க. வேலைக்கு போக முடியாமல் பகல் பூரா தூங்கிண்டு இது என்ன குணம்? இப்போ என்ன செய்யணும்? சொன்னேனே ஒரு நடை பகவதி கோயிலுக்கு. அம்மாவும் தேவகியும் திரும்ப திரும்ப சொல்ல கொச்சினுக்கு விமானம் ஏறிவிட்டோம். ஒரு வெள்ளிக்கிழமை அது. அங்கிருந்து உடனே கேடிசி டாக்ஸி வைத்து கொண்டு பகவதி கோயிலுக்கு போனோம். அதிகம் பிரமிப்பூட்டாத சாதாரணமான கோயில் அது. கோயிலுக்கு எதிரே சற்று தள்ளி குளம் இருந்தது. அதில் குளிக்க சொன்னார்கள். பச்சையாக இருந்த ஜலத்தில் பலவித ஜல பூச்சிகள் நேர்கோடு போட்டு சலனித்து கொண்டிருக்க, சும்மா ஒரு சொம்பு மொண்டு தலையில் விட்டுண்டு அப்படியே ஈரத்தோடு வந்தாலே போதுமாக்கும் என்றார் கிருஷ்ணன். அவர் முகத்தில் நாலு நாள் தாடி மிளகும் உப்பு போல படர்ந்திருந்தது. ஒன்றரை கண் வேறு. கோயிலை அணுகும்போது செண்டை வாத்தியம் மெல்ல தயார் பண்ணி கொண்டிருந்தது. அதன் தாளகதியில் உடனே ஒரு உலோக நாதம் விடாப்பிடியாக துரத்த, என் மூளைக்குள் அவை சரம் சரமாக பிரிந்து உதிர, சங்கிலியில் தூணில் கட்டியிருந்த ஒரு வாலிப்பான பெண் பிள்ளை அசாத்திய வேகத்துடன் தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்தாள். அம்மே அம்மே என்று அவள் வலுவாக கூப்பிட்டதை தரிசனர்கள் கவனிக்கவில்லை. எல்லோரும் கர்ப்ப கிரகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பூசாரி பிரசாதத்தை கையில் தூக்கி போட பலர் அங்க பிரதர்சனத்தில் உருண்டு கொண்டிருந்தார்கள். யானைக்கருகில் நின்று கொண்டிருந்தவனை அப்போது நான் கவனித்தேன். முன்பற்களில் ஒன்றில்லாமல் என்னை பார்த்து ரொம்ப சிநேகிதமாக கண் சிமிட்டினான். நான் சற்றென்று பார்வையை திருப்பினாலும் 10 செகண்ட் கழித்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அவன் அருகில் வந்திருந்தான். ஜெயலட்சுமியை காணவண்ணோ? என்ன, வரு வரு என்றான். யான் காணிக்கும் வரு. அவன் தலை அடர்த்தியாக இருந்தது. பிச்சைக்காரன் போல் இருந்தாலும் நெற்றியில் சந்தனம் வறண்டிருந்தது. காதில் பீதி செருகியிருந்தான். நான் விலகி கொள்ள அவன் ஒட்டி கொண்டான். ஒரு நிமிட்டில் காணிக்கும், ஒரு 5 ரூபா தரு. நான் ஜிப்பாவுக்குள் பர்சை தேடி நிரட அவன் வேகம் வரு வரு என்று என்னை அழைத்தான். நான் அம்மாவையும் தேவகையும் பார்த்தேன்.
அவர்கள் பகவதியின் ஆரத்தியில் மெய்மறந்திருந்தார்கள். அவன் என்னை பற்றி இழுத்தான். இப்போது அந்த பெண் அதிவேகத்தில் மிக்ஸி மாதிரி தலையை சுழற்றி கொண்டிருந்தாள். பல பேர் அங்கே அம்மே பகவதி அம்மே என்று சொல்லி கொண்டு அங்க பிரதட்சணம் செய்ய நான் என்னை அறியாமல் அவன் பின்னே போனேன். அவன் யானை பாகன் போல் இருந்தது. யானை அவனிடத்தில் சில்லறை தந்தது. ஒரு சிறுவனை கவனிக்க சொல்லிவிட்டு அவன் என்னிடம் காஷு என்றான். நான் பர்சை எடுத்தேன். 50 ரூபாய் இருந்தது. இதை வாங்கி கொண்டு மதி என்று வேகமாக நடந்தான். அவன் பின்னால் நடந்தேன். செலுத்தப்பட்டவன் போல் தேங்காய் வியாபாரிகளையும் மண்டபத்தில் இருந்த கார்களையும் கடந்து ஒரு சந்தில் நுழைந்தபோது எதிரே ஒரு பெட்டியை தலை சுமையாக கொண்டு வந்தார்கள். மற்றொருத்தன் பலாப்பழத்தை தலையில் சுமந்து வர அவனை ஏடா உண்ணி என்று அதட்டி என்னவோ கேட்டான். என்னை அவமதிப்பாக பார்த்தார்கள். நான் ஜெயலட்சுமி ஜெயலட்சுமி என்றேன். ஜெயலட்சுமி விஜயலட்சுமி ரெண்டும் ஒன்று என்றான் மலையாள தமிழில். நான் தயங்க ஏ வரோ என்று அதட்டி தட்டி கட்டின ஒரு வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்து உள்ளே எட்டி பார்த்து மலையாளத்தில் கேட்டான். போய்கொள்ளோ என்றான். அந்த இருட்டில் ஏன் நுழைந்தேன்? தேக்கு மர வாசலில் சிங்கம் போன்ற குமிழ் போட்டிருந்தது. உள்ளே அந்த மனம் என்னை எங்கோ கொண்டு சென்றது. மல்லிகை தோட்டமும் மாம்பழமும் தாசாங்கமும் சாம்பிராணியும் யவனர்கள் காலத்திலிருந்து நம் நாட்டை சிறப்பித்த வாசனதி திரவியங்கள் அனைத்தும் கலந்திருந்த வாசனை. ஊஞ்சல் ஆடிக்கொண்டு வேட்டி கட்டின ஒருத்தி என்னை அழைத்தாள். அவள் அப்போதுதான் குளித்திருந்தார் போல கூந்தலில் நீர் கொட்டி கொண்டிருந்தது. ஜெயலட்சுமி டீச்சரை பார்க்க வந்தேன். அவள் சிரித்து என் முகத்தருகில் பழங்களை கொண்டு வந்தாள். யானை பாகன் நான் கொடுத்த 50 ரூபாய் நோட்டை மடித்து ஷர்ட்டில் செருகி கொண்டு புறப்பட்டு விட்டான். டீச்சர் என் மேலே கோபமா? எதுக்காக லெட்டரை காட்டினேன்? நான் காட்டலை டீச்சர், அவர்தான் என் கிட்டேருந்து பிடுங்கிட்டார். இப்போ குழப்பமாக போச்சு கோபாலா. என்ன ஆச்சு? அவர் லெட்டரை படிச்சிட்டார். லெட்டரில் ஏதாவது தப்பு இருந்தது? இல்லை, சந்தேகம் கேட்டுதான் எழுதியிருந்தேன். சில கணக்கெல்லாம் புரியலை எனக்கு. கோபாலா இனிமே லெட்டரை மறைவாக கொண்டு போறாயா? சரி டீச்சர், உங்களுக்காக என்ன வேணா செய்கிறேன். பண்டரியை காவிரி கரைக்கு வர சொல்றியா? உனக்கு சொன்னா தெரியாது, எனக்கு நிறைய சந்தேகம் கேட்கணும். பண்டரி தான் சந்தேகத்தை தீர்ப்பார். சரி உள்ளவா. என்னை அந்த அறைக்குள் அழைத்து சென்றபோது நிலைப்படி தாழ்வாக இருந்தது. ஜெயலட்சுமி உள்ளே உட்கார்ந்திருந்தாள். வா கோபாலா, பக்கத்தில் வா என்று தன் பக்கத்தில் இருக்கும் இடத்தை தட்டினாள். நான் அவளை நோக்கி வேகமாக நடந்து செல்ல என் மண்டை நிலைப்படி தாழ்வாக இருந்ததை கவனிக்காததால் நெற்றியில் அடிபட்டது. பரவாயில்லை என்று உள்ளே செல்ல அந்த பெண் என் நெற்றியை கவனித்து ஐயோ சோறு என்றாள். நான் நெற்றியை தொட்டு பார்க்க உள்ளங்கை முழுவதும் இரத்தமாக இருந்தது. நான் அப்படியே மயங்கி கவிழ்ந்தேன். காவேரி கரையில் மணலாக இருந்தது. நான் பண்டரிக்கு தெரியாமல் பாலத்தில் நடந்து சென்றேன். தண்டவாளங்களின் இடையில் நடக்கும்போது கால் நடுங்கியது. கீழே பண்டரியும் ஜெயலட்சுமி டீச்சரும் சந்தேகம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் நடக்க நடக்க நான் மேலே தண்டவாளத்தில் நடந்தேன். 30 அடி இருக்கும். ஜெயலட்சுமி டீச்சரின் தலைவகுடு தெரிந்தது. அவர்கள் பேசிக்கொள்வது கணக்கு பாடமாகத்தான் இருக்கும் என்று தீவிரமாக நம்பினேன். இருந்தும் பண்டரி அவளை அடிக்கடி தொட்டு தொட்டு பேசியது சரியாயில்லை. ஊற்றுக்காக தோண்டியிருந்த தெளிவான நீரின் அருகில் அவர்கள் மணலில் உட்கார்ந்தார்கள். நான் மேலே ரயில் வந்தால் பாலத்தில் ஒதுங்கிக் கொள்ளும் இடத்துக்கு சென்று நின்று கொண்டிருந்தேன். இருட்டுவது போல சூரியன் என் பின்னால் மறைந்து கொண்டிருக்க பண்டரி செய்த காரியம் எனக்கு மனத்தாங்கலை ஏற்படுத்தியது. கேட்காமல் அவள் மேல் பலவிதமான சுதந்திரங்கள் எடுத்துக்கொண்டான். அவள் போங்க பண்டரி, ஏற்கனவே சந்தேகப்படுறார். ஜெயு அந்த ராட்சசனை விட்டுட்டு வந்துரு, நாம் ரெண்டு பேரும் இப்போவே கரூர் போயிடலாம். இப்போவே எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே ரெண்டு பேருக்கும் போர்ட் ஹைஸ்கூலில் வேலை கிடைக்கும். நான் அவர்கள் சொல்வதை முழுக்க கேட்பதற்குள் தடக் தடக் என்று பாசஞ்சர் ரயில் வரும் சப்தம் தண்டவாளங்களில் கேட்க நான் ஒரு நிமிஷ தயக்கத்தில் அங்கேயே இருப்பதா அல்லது பாலக்கரைக்கு போய்விடுவதா என்று தீர்மானிக்க இயலாமல் தண்டவாளங்களின் இடையில் நடக்க ஆரம்பித்தேன். இருப்பதா நடப்பதா, நடப்பதா இருப்பதா? மலைமேகம் போல் புகை கக்கி கொண்டு வந்த ரயில் என்மேல் செல்லும்போது எனக்கு பதிலாக அது அலறியது. ஆ நண்பர்களே, இது ஆட்ஸ் ஆஃபின் புதினம். நீங்கள் இதுவரை கேட்டது சுஜாதா எழுதிய ஆ த்ரில்லர் நாவலின் 9வது பகுதியை. தினேஷ் அந்த வீட்டில் பார்த்தது ஜெயலட்சுமியா? இனி என்னாகும்? சரி, கோபாலனுக்கு என்னாச்சு? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த கதையோட
10வது பகுதியை கேளுங்கள்.